டிடிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். நான் வாங்க வாங்க ஐயா எட்டு படத்தினுடைய இயக்குனர் என் பி இஸ்மாயில். கடத்தல்காரன் இது படத்தினுடைய பெயர். கடத்தல்காரன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, பாடல் வெளியீட்டு விழா. இயக்குனர் இமயம் திரு பாரதராஜா சார் அவங்க இந்த படத்தினுடைய பாடல்களை இன்று வெளியிட்டார்கள். படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்குது. எல்வி கணேஷ் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, முத்து விஜயன் பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. நான்கு பாடல், நான்கு விதமான பாடல்கள். இன்றைக்கு மக்கள் எப்படி ரசிப்பாங்களோ அதே மாதிரி உள்ள பாடல்கள் கண்டிப்பாக. அதை விட இந்த படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளர்கள் என்னுடைய நண்பர்கள். இந்த படத்தை நான் தான் வெளியிடுகிறேன். அதை விட என்னென்னு சொன்னால், இந்த படத்தை வெளியிடுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நான் படம் பிரிவி போட்டு காமிச்சாங்க. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி அதாவது தயாரிப்பாளர் வந்து துபாயில் இருக்கிறாரு, அவர்கிட்ட கதை சொல்லியிருக்காரு இயக்குனர். உடனே என்கிட்ட சொல்லியிருந்தார், கதையை கேளுங்க இஸ்மாயில், நீங்களும் ஒன்று கேட்டுருங்களேன் அப்படின்னாரு. கதையை கேட்ட உடனே தான் அந்த படத்தை கமிட் பண்ணோம். அவ்வளோ அழகான கதை. கண்டிப்பாக இப்போ மக்களுக்கும் தேவையான விஷயம் கூட. இன்றைக்கி இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இளைஞருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கதை ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த படத்தை பண்ணாங்க. படமும் பண்ணி முடித்து இப்போ ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு. சென்சாருக்கு போயிருக்க படம். படம் இந்த கொரோனாவுடைய காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போயிருந்துருக்கலாமா இருக்கும். எல்லா படங்களையும் போல் இதுதான். இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் எப்போ படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அறிவிக்கிறாங்களோ அதே மாதிரி உடனடியாக திரைக்கு கொண்டு வரதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறோம். உடனே படம் திரைக்கு வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் பணம் கொடுத்து தேட்டரில் படம் பார்க்குறதுக்கு பலனான உள்ள படமாக இருக்கும். உங்கள் கொடுத்த பணத்துக்கு தகுதியான படமாக இருக்கும், தப்பான படமாக இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த கொரோனாவுடைய காலங்கள்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம இன்றைக்கி கொரோனா ஃபீலிங்கே இல்லாமல் போயிடுச்சோம். யாருக்கும் வராமல் இருப்பதற்கு இறைவன் பாதுகாக்கட்டும். எல்லா மக்களும் சேஃப்டியாக இருப்போம், சேஃப்டியாக இருங்க. இந்த சேஃப்டியாக இருக்கிறதோட நம்ம படத்துக்கும் தேட்டரில் வந்து படம் பார்க்க வாங்க. அரசு என்ன விதிமுறை சொல்லியிருக்கோ அந்த விதிமுறைப்படி கண்டிப்பாக தேட்டரில் வந்து எல்லோரும் படத்தை பாருங்கள். படம் பார்க்கக்கூடிய இது ஒரு எட்டு மாதம், நம்ம ஒரு எட்டு மாதம்ட்டு கூட சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன், மனம் இருட்டாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சினிமாங்கிற விஷயம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், பொழுதுபோக்கான விஷயம். அந்த பொழுதுபோக்கு நிறைஞ்ச படமாக இந்த படம் இருக்கும். நம்முடைய மனசு அதோட இருக்கத்தையெல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுவோம். அதுக்காண்டி கண்டிப்பாக படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். படம் சூப்பராக வந்திருக்குது. பாடல்களெல்லாம் கண்டிப்பாக கேளுங்க. பாடல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள பாடலாக இருக்கும். ஆக இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்குறது உங்களை மாதிரிக்குள்ள மீடியா நண்பர்களுடையும் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸு கையில் தான் இருக்குது. படத்தை கொண்டு வந்து தேட்டரில் சேர்க்குற வரைக்கும் எங்கள் கடமை. இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்தா தான் இந்த படம் வெற்றி படம். அதாவது நீங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்டோட படத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க, சொல்லவே வேண்டிய தேவையில்லை. அதுக்கு பயங்கர விளம்பரம் கொடுப்பாங்க. விளம்பரமும் இல்லாட்டில் அந்த படம் ஹிட் ஆயிரும். ஆனால் எங்களை மாதிரி சின்ன ஆட்களுக்கு ஆடியன்ஸாக நீங்கள் வந்து எப்படி தேட்டருக்குள்ளே வர்றீங்களோ, அதேமாதிரி இந்த மீடியா நண்பர்கள் எப்படி விளம்பரம் படுத்துகிறாங்களோ, அதுதான் எங்களுடைய வெற்றிக்கு பெரும் பலனாக இருக்குது. எங்களுடைய வெற்றிக்கு பலன் யாருன்னு சொன்னால், தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் அதை வர வைக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் தான். அதனால் இந்த இரண்டு நபர்களும் இந்த மாதிரிக்கு எங்களை மாதிரிக்குள்ள சின்ன படங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ஒத்துழைப்பை இன்னும் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக தேட்டரில் படம் வரையில் கண்டிப்பாக வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.